ஓம் த்ரயம்பகம் யஜாமி வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம். பவானி கூடுதுறையில் மகா புஷ்கர வழிபாடு, சாதுக்கள் துறவிகள் சிறப்பு ஆராதனை. மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலில் 18 படி பூஜை, பெண்கள் மட்டுமே பங்கேற்று சிறப்பு ஆராதனை. மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் புகழ்பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் அமாவாசை நாள் அன்று நடைபெறும் சிறப்பு ஆராதனையிலும் நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவத்திலும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வருகின்றனர். மகாலய அமாவாசை நாளை ஒட்டி நேற்று அதிகாலை முதலே அருள்மிகு அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. நள்ளிரவில் மேலத்தாளம் முழங்க கோவிலிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அம்மன் சங்கு மேல் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தாலாட்டு பாடல்களை பாடி அருள்மிகு அங்காளம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. சிறப்பு வழிபாட்டில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநில மக்களும் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நள்ளிரவு வழிபாட்டின் போது பக்தர்கள் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் அருள்மிகு அங்காளம்மனுக்கு காணிக்கைகளை வழங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். மகாலய அமாவாசை வழிபாட்டில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கூடுதுறை காவிரி ஆற்றில் மகா புஷ்கர விழாவை முன்னிட்டு சாதுக்கள் துறவிகள் சிறப்பு தீபாராதனையில் ஈடுபட்டனர். 144 ஆண்டுகளுக்கு நடைபெறும் மகா புஷ்கர விழா கடந்த 12ஆம் தேதி முதல் காவிரி ஆற்றில் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருச்சி, ஸ்ரீரங்கம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவிரி ஆற்றில் புனித நீராடி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானியில் 3 நதிகள் சங்கமிக்கும் கூடுதுறையிலும் பக்தர்கள் நீராடி வருகின்றனர். காவிரி, பவானி மற்றும் அமுத நதி சங்கமிக்கும் இந்த நதியில் இன்று சாதுக்கள் துறவிகள் புனித நீராடினர். பின்பு சிறப்பு ஆராதனைகள் மேற்கொண்ட அவர்கள் காவிரி அன்னைக்கு தீபாராதனை காட்டி வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி வைபவமும் மலராஞ்சலி வழிபாடும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் புனித நீராடினர். மகா புஷ்கர விழாவை முன்னிட்டு வரும் 25ஆம் தேதி காவிரியாற்றில் புனித நீராடினால் வாழ்வில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் என ஆன்மீக பெரியவர்கள் தெரிவித்தனர். புண்ணிய நதிகளில் காவேரி விசேஷமான ஒரு நதி. வடக்க இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் இங்கே வந்து நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்றதாக ஒரு ஐதீகம். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகா புஷ்கரம் கொண்டாடப்படுகிறது. இதில் நீராடணும்னா எத்தனை ஜென்மங்களில் செய்த பாவங்களும் 27 தலைமுறைக்கும் தீரும்ங்கிறது ஒரு ஐதீகம். குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி பெற்று 12 வருஷம் 12 ராசி வந்து பயிற்சி பெறாரு. ஸோ இது 12 தடவை நடந்து முடிஞ்சு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகா புஷ்கரம் வரங்காட்டிக்கும் ரொம்ப பிரசித்தியா இங்க பவானி கூடுதுறையில கொண்டாடுறாங்க. திருச்சி மாவட்டம் வாளையூரில் உள்ள அருள்மிகு ஐயனார் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சாஸ்தா யாகத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். வாளையூரில் அருள்மிகு கரும்பாயிரம் சுவாமி அருள்மிகு ஐயனார் கோவில் அமைந்துள்ளது. புராண காலத்தில் மாயாசுரன் என்னும் அசுரன் மாய சக்தியை பயன்படுத்தி மக்களை தர்ம நெறிகளோடு வாழவிடவில்லை. இதனால் துன்பத்தில் சிக்கி மக்கள் தவித்து வந்தனர். அவர்களை மீட்கும் வகையில் தர்ம சாஸ்தா மோகன சாஸ்தாவாக அவதாரம் எடுத்து அசுரனை வதம் செய்தார். மனித குலம் வாழ்வாங்கு வாழ தர்மசாஸ்தா அவதாரம் எடுத்ததையடுத்து இந்த கிராமத்திற்கு வாழையூர் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. மாதந்தோறும் அமாவாசை நாளன்று அருள்மிகு கரும்பாயிரம் சுவாமி, அருள்மிகு ஐயனார் சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதன்படி மகாலய அமாவாசை நாளை முன்னிட்டு சிறப்பு ஆராதனையும் சாஸ்தா யாகமும் நடைபெற்றது. 96 வகையான மூலிகை பொருட்களை யாக குண்டத்தில் செலுத்தி அர்ச்சகர்கள் பூஜை நடத்தினர். பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர்கள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த ஊரில் கரும்பாயிர சுவாமி சிறப்பு மூர்த்தி, கர்ப்ப கிரகத்தில் ஐயனார் சுவாமி, கரும்பாயிர சுவாமி 2 சுவாமி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார்கள். இந்த கரும்பாயிர சுவாமிக்கு ஒவ்வொரு அமாவாசை அன்றும் மகா சாஸ்தா யாகம் செவிக்கப்பட்டு குலதெய்வ பக்தர்களாலே வழிபாடு செய்யப்படுகின்றது. அந்த வழிபாட்டில் நாமெல்லாம் கலந்து கொண்டால் எல்லா விதமான துன்பம் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது உண்மையாகும். கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் கூடி வரும். வேலையில்லாத அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல உத்தியோக லாபம் ஏற்படும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும்ங்கிறது இந்த ஊர் ஸ்தல வரலாறு சொல்கின்றது. ஐயனார் கையனாரா வந்ததுக்கப்புறம் முதல் அவதாரமே கரும்பாயிர சுவாமி தான் அவதாரம் எடுத்தார். கரும்பாயிர சுவாமிக்கு வேறொரு பெயர் சோமாசங்கர்னு பெயர் உண்டு. ஒரு அம்மாசை பூஜைக்கும் சிறப்பான முறையில் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு எல்லாமே அபிஷேக பால் தேன் அத்தனை அபிஷேகம் பண்ணுறதுனால இன்றைக்கி எல்லா தொழில் சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் எங்களுக்கு குழந்தை இருக்குது, கல்யாணம் இருக்குது, கல்யாணம் ஆகுது, எல்லாமே நடக்காத காரியம் இல்லை. தர்மபுரி கோட்டையில் உள்ள அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற 18 படி பூஜையில் பெண்கள் மட்டுமே பங்கேற்று ஆராதனை செய்தனர். கோட்டையில் உள்ள அருள்மிகு அன்னை கல்யாண காமாட்சி அம்பிகை உடனாகிய அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் மிகுந்த புகழ் பெற்றது. புராண காலத்தில் சீதை இலங்கைக்கு கடத்தப்பட்ட போது அருள்மிகு ராமபிரான் இந்த கோவிலில் தவமிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. சபரிமலையில் 18 படி ஏறி ஆண்கள் வழிபடுவதைப் போல இந்த கோவிலில் அமாவாசை தோறும் பெண்கள் 18 திருப்படிகளை தூக்கி சென்று ஆராதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி மகாலய அமாவாசை நாளில் கோவிலில் திரண்ட பெண்கள் 18 திருப்படிகளுக்கும் சிறப்பு பூஜை செய்தனர். பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அருள்மிகு கல்யாண காமாட்சி அம்மனை பல்லக்கில் வைத்து பெண்கள் சுமந்து கோவிலை 3 முறை வலம் வந்தனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் யாகமும் நடைபெற்றது. வழிபாட்டில் தருமபுரி மட்டுமின்றி சேலம், கிருஷ்ணகிரி மாவட்ட பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு மல்லிகார்ஜுனேஸ்வரர் மற்றும் அருள்மிகு கல்யாண காமாட்சியம்மனை வழிபட்டனர். பிரித்தியங்கரா தேவி கோவில்களில் மிளகாய் யாகம், திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டத்தில் உள்ள காவிரியாற்றில் மகா புஷ்கரத்தை முன்னிட்டு குஜராத் துறவி அம்பாபுரி மகாராஜ் சுவாமிகள் ஆரத்தி ஆராதனையில் ஈடுபட்டனர். நெரூர் காவிரியாற்றில் கடந்த 12ஆம் தேதி முதல் மகா புஷ்கர வழிபாடு நடைபெற்று வருகிறது. கரூர் மட்டுமின்றி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் நாள்தோறும் புனித நீராடி ஆராதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாலய அமாவாசை நாளை முன்னிட்டு குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அம்பாபுரி மகாராஜ் சுவாமி புனித நீராடி ஆரத்தி ஆராதனையில் ஈடுபட்டார். அருள்மிகு சதாசிவ பிரம்மேந்திரால் கோவிலையொட்டியுள்ள ஆற்றங்கரையில் நடைபெற்ற இந்த சிறப்பு ஆராதனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிறப்பு ஆராதனைக்கு பின்பு காவிரியாற்றில் தீர்த்தவாரி வைபவமும் நடைபெற்றது. மகா புஷ்கர காலத்தில் காவிரியாற்றில் புனித நீராடி அன்னையை வழிபட்டால் குறைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறினர். மதுரை வடக்கு மாசி வீதியில் உள்ள அருள்மிகு ராமசுவாமி நவநீத கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு யானை வாகனத்தில் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ராமாயண சாவடி தெருவில் உள்ள அருள்மிகு ராமசுவாமி அருள்மிகு நவநீத கிருஷ்ணன் கோவில் 1000 வீட்டு யாதவர் உறவின் முறைக்கு சொந்தமானது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவிலில் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இதனையடுத்து 6ஆம் நாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்பட்டார். இதில் பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேல் வடக்கு மாசி வீதி, கீழமாசி வீதி உள்பட பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த சுவாமி இரவு 10 மணியளவில் மீண்டும் கோவிலை வந்தடைந்தார். பின்னர் நடைபெற்ற தீபாராதனையில் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மல்லாக்களே, ராஜாங்க திருக்கோலத்திலும் சுவாமி புறப்பாடாகி 4 மாசி வீதிகளில் பவனி வந்து மதியானம் இங்கே வந்தவுடன் சமண திருமஞ்சனமாகி அதன் பின்னே தமிழ் கிருஷ்ணன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்த பின்பு இந்த உற்சவமானது பூர்த்தி அடையும். 15 நாள்களும் மிகவும் விமரியாக கொண்டாடப்பட்டு அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த உற்சவமானது நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அருள்மிகு பிரித்திங்கரா தேவி கோவிலில் நடைபெற்ற மிளகா யாகத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பாதூரில் உள்ள அருள்மிகு அகதீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதியில் அருள்மிகு பிரித்திங்கரா தேவி அருள்பாலித்து வருகிறார். மகாலய அமாவாசை நாளை முன்னிட்டு அருள்மிகு பிரித்திங்கரா தேவி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மிளகா யாகத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் யாக குண்டத்தில் நெய், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை போட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் மேலத்தாளம் முழங்க அருள்மிகு பிரித்திங்கரா தேவிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கடந்த 19 ஆண்டுகளாக மிளகாய் ஹோமம் அமாவாசை என்று காலை 10 மணிக்கு துவங்கி மதியம் 1 மணி வரை இந்த சக்தி யாகம் நடைபெறும். கலியுகத்திலே உள்ள எல்லா பக்தர்களுக்கும் நவக்கிரகத்தினால் ஏற்படுகின்ற நவக்கிரக தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், புத்திர தோஷங்கள், திருமணத்தடை, இப்படி அனைத்திற்கும் ஒரு அருமருந்தாக இந்த யாகம் இங்கே செய்யப்படுகிறது. குழந்தைங்க நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இந்த அம்மாவை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நல்ல மாதிரிலாம் வீடு கட்டிட்டோம், வீடு கிரகப்பிரவேச போயிட்டோம். அதனால் அம்மாவுக்கு நாங்கள் புடவை எடுத்து சாத்துறோம் ஏகசாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றோம் சொன்னோம். அதே மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம். இந்த சுற்றுவட்டாரத்துலேருந்து அனைவரும் வராங்க. அவங்கவுங்க வந்து பிரார்த்தனைகளை வெற்றிலையாலையும் எழுதி போடுறாங்க, மிளகாயாலத்தாலையும் அம்மாவுக்கு மிளகாயாலும் செய்கிறாங்க. வேலூர் சத்துவாச்சாரியில் அருள்மிகு பிரித்திங்கரா தேவி கோவிலில் நடைபெற்ற மிளகாய் யாகத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேவியை வழிபட்டனர். வேலூர் அருகே சத்துவாச்சாரி ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள காலபைரவர் ஆலயத்தில் செங்கநத்தம் ஸ்ரீ பகவதி சித்தரால் அருள்மிகு பிரத்யங்கரா தேவிக்கு ஸ்ரீ நிகும்பலா யாகம், மிளகாய் யாகம் மற்றும் அக்னி யாகம் நடைபெற்றது. இழந்த பதவிகளை மீண்டும் கிடைக்க வழிவகை செய்யும் இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபட்டால் கிரகதோஷம், ராகுதோஷம் நீங்கி நல்வாழ்வு அமையும் என்று நம்பப்படுகிறது. மிளகாய் யாகத்தில் வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ள மக்கள் திரளாக கலந்து கொண்டு அருள்மிகு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டனர். அபயங்கரர் அப்படின்னு பேரு. எப்பயுமே ஒரு முக்கியஸ்தர் வராங்கன்னா அவங்க பின்னாடி பரிவார தேவதை. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதகே நமஹ, புத்தி கணபதயே நமஹ, கணபதயே நமஹ, வீர கணபதயே தன்னோ அபயங்கர பிரஜோதயாத். அபயங்கராய ஸ்வாஹா. தத்தே தங்கரே தம்பரே உப்பட் ஸ்வாஹா. மேல அக்னி பிடிக்கிறது சக்தி. ஓம் சக்தி. ஒரு பல வருடங்களா எடுத்து கொடுத்து நகரமன்ற உறுப்பினர்களே மற்றும் சமுதாயத்திற்கக்கூடிய வணக்கத்திற்குரிய சான்றோர் பெருமக்கள். இப்போ அஷ்டமியில் பைரவருக்கு ஒரு கோயில் இருந்து அவருக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா நாங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறுது. நான் பைரவரை வணங்குற வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். பைரவர் கோயிலுக்கு வாரம் 4 ராவு காலத்துல நான் விளக்கு போட்டேன். நான் கேட்டதெல்லாம் எனக்கு பைரவர் கொடுத்தாரு. முதல்ல எனக்கு அம்மாவோட அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு குழு தலைவியானேன். அதுக்கப்புறமேட்டு நான் சொந்த வீடு கட்டினேன். இப்போ நான் எந்த பிரச்சனையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் கால பைரவர். இனிமேல் நான் பைரவருக்கு தொண்டு செய்வேன். அருள்மிகு லிங்க பைரவி கோவில் ஆராதனை, முளைப்பாறை எடுத்து பெண்கள் வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நிறுவப்பட்ட அருள்மிகு லிங்க பைரவி கோவிலில் நடைபெற்ற ஆராதனையில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈஷா யோகா மையம் சார்பில் அக்கரை கொடிவேரி கிராமத்தில் அருள்மிகு லிங்க பைரவி கோவிலில் பிரதிஷ்டை நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாறை சுமந்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் மாவிளக்கு, பொங்கல் உள்ளிட்ட வழிபாடுகளில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் ஈடுபட்டனர். பில்லி, சூனியம் உள்ளிட்ட பல்வேறு தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டோர் இங்கு வழிபாடு நடத்தினால் பூரண குணமடைவார்கள் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதை முன்னிட்டு தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறவுள்ளன. லிங்க பைரவி ஒரு 100% பெண்தன்மையான தெய்வங்க. இது இந்த கோயிலில் மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் பொருளியல் வளர்ச்சிக்கும் எல்லா வித உதவியும் இந்த கோயிலில் பெற முடியும். தேவியுடைய அருள் பெற்றால் இது எல்லாமே அந்த மனிதர்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அபய சுத்திரான ஒரு கயிறு இங்கே கொடுப்பாங்க. இது சக்தி ஓட்டப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட கயிறு. இது பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் லட்சியங்கள் நிறைவேறதுக்கும் உதவியாக இருக்கும். இதே மாதிரி தேவி வஸ்திரம்னு ஒரு சிறப்பு துணி கொடுப்பாங்க. இது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது தீய சக்திகள் விடுபடுறதுக்காக இதை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்க முடியும், ஆஃபீஸில் வச்சுக்க முடியும். லிங்க பைரவி கோயில் அப்படி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு தான் சொல்லணும். தேவியோட கருணை ஒரு அளவில்லாத ஆற்றலுடையது. இது அனுபவபூர்ணமாக நம்ம உணர முடியும். ஒரு 10 நிமிஷம் கோயிலில் கண்மூடி உட்கார்ந்தாவே அந்த வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே நமக்கு தெரிய வரும். எல்லா மக்களும் இந்த லிங்க பைரவி கோயிலுக்கு வந்துட்டு அவங்க தேவியோட கிரேஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பம். எந்த விதமான பயமோ அச்சமோ எதுவுமே எனக்கு கிடையாது. அந்த அளவுக்கு தேவியோட கருணை இருக்குது. உலக நன்மை வேண்டி புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ சொர்ண பைரவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள ஞானமேடு பகுதியில் ஸ்ரீ சொர்ண பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் அவ்வப்போது உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி இன்று ஸ்ரீ சொர்ண ஆக்ஷண பைரவர் சிறப்பு பூஜை இன்று நடைபெற்றது. பைரவருக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குருஜி முத்து குருக்கள் தலைமையில் சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பைரவரை வழிபட்டனர். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.